முத்தையா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல பாசத்துக்காக ஒரு படம் எடுக்க போய் அதுவே பணத்துக்கான படமா வெளிவந்திருக்கிறது தான் வீர்மன். All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதே கேரக்டரைசேஷன் தான். ஆனஸ்டான வில்லன் இருக்காரு, பேராசு பிடிச்ச ஹீரோயினை, வெகுளியான ஒரு ஹீரோ. இந்த கேரக்டர்ஸ்ல வச்சு ஒரு சூப்பரான ஒரு படம் விட்டுருக்காரு. வில்லன் வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த படத்துல அங்கேயே கொடுத்துருக்காரு. ஒரு ஒய்ஃப் சீட் பண்றது வந்து ஒய்ஃப் வந்து கேட்கறாங்க, நீ என்னை சீட் பண்ணிட்ட அப்படின்னு. ஆமாங்க, நான் உன்னை சீட் பண்றேன், இனிமேலும் சீட் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து ஹீரோயின்ட்டு ஓப்பனா ஒத்துக்கிறாரு. இன்னொரு சம்பவத்துல ஒரு பெரிய பையனுக்கு வேலை வாங்கி தரத்துக்கு காசு தர முடியாது அப்படின்னு அந்த ஊர் எம்எல்ஏ கிட்ட சண்டை போட்டு வந்துடுறாரு. இந்த விஷயம் வெளியே தெரியாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபியூச்சர்ல ஒரு பஞ்சாயத்து வரும், அந்த பஞ்சாயத்துல வந்து ஹீரோ வந்து நான் பெரிய ஆளு, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, நீ வந்து உன் பையனுக்காக காசு தரமாட்டேன்னு சொன்னது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆமா நான் காசு தரமாட்டேன்னு சொன்னேன், அந்த காசு கொடுத்து ஏதோ ஒரு எம்எல்ஏ கொடுத்து ஒரு வேலை வாங்குறதுக்கு அந்த காசு மகன்கிட்டே அவன் சொத்தா கொடுத்துட்டானா அவன் சந்தோஷமா இருந்துட்டு போறான் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுறாரு. இது மட்டும் வில்லனோட பெஸ்ட் கேரக்டர்ஸ் கிடையாது. வில்லன் வந்து ஒரு ரியல் ஃபெமினிஸ்ட். ஏன் ரியல் ஃபெமினிஸ்ட்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு முடிவெடுத்தா சரிம்மா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறாரு. என்னடா புதுசா சொல்ற அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவன் டெல்யூ எப்பப்ப அப்படி பண்ணாருன்ட்டு. தங்கச்சி வந்து நான் அரளி விதையை குடிச்சிட்டு சாக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓகேம்மா நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்ட, போய் செத்துரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம நடுக்காட்டுல போட்டுறாரு. அவங்க செத்து போயிடுறாங்க. தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்துட்டாரு. வில்லன் சீட் பண்ணது தெரிஞ்ச உடனே ஒய்ஃப் வந்து சண்டை போடாம நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா நீ போகணும் முடிவு பண்ணிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அவங்க வில்லன் வந்து அவங்க அம்மா எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, அவங்க அம்மா எது சொன்னாலும் செய்வாங்க. இவர் எதுவா இருந்தாலும் அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு தங்க புதல் பண்ணுவார். இதுக்கு மேல ஊருக்குள்ள ஒரு நல்லவனை எங்க போய் தேட முடியும் சொல்லுங்க. அடுத்து வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி ஃப்ரேம்டு கேரக்டர் வந்து நம்ம கோல்டு கிர் ஹீரோயின், அதாவது பேராசை பிடிச்ச ஹீரோயின். ஏன் அப்படி சொல்றேன்னா, பொதுவா எல்லா படத்துலயும் ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லவராகவும் தங்கமானவங்களாகவும் அப்படிதான் இந்த படத்துலயும் ஹீரோயின் அப்படிதான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அப்படி கிடையாது. எப்படி சொல்றேன்னா, முந்தின நாள் வரைக்கும் அவங்க அக்காவோட மாமனார் அதாவது வில்லன், அவருக்கு யாரை பிடிக்காதோ எனக்கு அவரை பிடிக்காதரா அப்படின்னு வீராவசமா பேசிட்டு கார்த்தி கிட்ட ஹீரோ கிட்ட சண்டைக்கெல்லாம் போற ஒரு கேரக்டர், அடுத்த நாள் அவங்க அக்கா புருஷனோட வேலைக்காக 8 லட்சம் ரூபாய் லேண்டு லஞ்சமா கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் மேல லோந்துருது. ஒண்ணுமே கொடுக்காம வீட்டுல அடிமையா வச்சுட்டு இருக்கிறவன் நீ எங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்க அக்கா புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுத்த அவன் எங்க அப்படின்ட்டு அவன் மேல லோந்துருது. லவ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கிட்டத்தட்ட ஒன்னா வாழ ஆரம்பிச்சிடறாங்க. பிகாஸ் ஆஃப் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்பதான் இவளுக்கு தெரிய வருது, இவன் கையில இருந்த காசெல்லாம் அவன்ட கொடுத்துட்டான், இதுக்கு மேல இவன்ட காசே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே போய் வில்லனோட வீட்டுக்கு, நான் மாமா உங்களுக்கு நான் மருந்து போட்டு விடுறேன் பேச்சப் பண்ண ட்ரை பண்ணலான்னு போறான். இவளை பத்தி இவன் நல்லா தெரிஞ்சிருக்கும் போல, அதனால நீ ஒன்னும் பண்ண வேணாம், நான் வந்து வேற யாராவது காசு கொடுத்து காலைல மருந்து போட்டு வச்சுக்கிறேன், நீ இந்த பக்கமே வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். ஏன்னா அவங்க தெரிஞ்சிருக்கு ஷீஸ் அ கோல்ட் டிக்கர் அப்படின்ட்டு. சும்மா சொல்லி அனுப்பாம கரெக்டா ஒரு பாயிண்ட் போட்டு கேட்டுறாரு, என்னன்னா இதே 8 லட்சம் ரூபாய வேற எவன் கொடுத்துருந்தாலும் நீ அவனை தான் லவ் பண்ணிருப்ப அப்படின்னு கேட்டோடனே, ஆஹா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு கம்முன்னு தலைக்கீழ விட்டு திரும்பி பார்க்காம போயிடுறான். இந்த படம் பாசத்துக்காக எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்தை பத்தியே பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கும் நான் ஒரு ரீசன் சொல்லணும்ல, அது இருக்கு. இந்த படத்துல இல்லாத விஷயம் நான் எதுவுமே சொல்லலை, இருக்கிறதே தான் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு படம் புரியாம படம் நல்லா இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் ரியாலிட்டி வந்து இந்த படத்துல நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பெரியண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து கவர்மெண்ட் வேலை அப்பா வாங்கி தருவாருன்னு அவரு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு கூடிய இருக்கிறான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான் அதான் அவங்க ஹீரோ வந்து பணம் கட்டினதால எனக்கு வேலை கிடைச்சிருச்சுல, அதனால சரி டாடி உங்க கூட இருந்த வரைக்கும் போதும், ஐம் கோயிங் வித் மை தம்பி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவான். அடுத்து நம்ம ரெண்டாவது பையன், அவனுக்கு கேன்டீன் கான்ட்ராக்ட் வந்து முடியுது. டேடி டேடி எனக்கு இதில் செக்கில் சைன் போட்டு கொடுங்க, நான் இது கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே, ஏ அதெல்லாம் பண்ண முடியாது போட அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிடுறான். காண்டானவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம அண்ணனோட பேன பிரச்சனையே முடிச்சான், அடுத்து நம்மளோட பிரச்சனையும் முடிச்சிடுவான்னு தம்பிகிட்ட போய் என்ன பேசினாரு என்னன்னு தெரியல. தம்பி என்ன பண்ணுறான், நேராக அந்த குத்தகை நடக்கிற இடத்துக்கு போய் குத்தகையை கழிச்சு விட்டுறான். மறுபடியும் அவனுக்கே இந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி செஞ்சிடறான். அதனால சரி கேன்டீன் கான்ட்ராக்ட் இன்னும் அப்போ நம்ம கிடைக்காது, நம்ம தம்பியை நம்பி போவோம் அப்படின்னு சொல்லி அப்பன்னு விட்டுட்டு தம்பிக்கிட்டே போயிடுறான். இங்கே அச்சா இதுவும் பணமா? அடுத்து மூணாவது பையன், அவன் என்ன சொல்லுவான், அவன் அல்டிமேட்டாக சொல்லுவான் செருப்பால் அடித்த மாதிரி, அப்பா 50 கோடி ரூபா வச்சிருக்கிற உன் கால் கழுவி குடிக்கிறதுக்கு 300 கோடி ரூபா வச்சிருக்கிற மாமனார் கால் கழுவி குடிச்சிட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்கிறான் பாருங்க. அவங்க அப்பா வந்து சே நம்ம ரத்தம் அதை ப்ரூவ் பண்ணிட்டானே அப்படின்னு அவன் மூஞ்சில் வந்து ஒரு ஷாக்கான ஒரு ரியாக்ஷன் தெரியும். ஃபைனலாக வில்லனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. சரி காசு கொடுத்தா கிட்னி வாங்கிடலாம் அப்படின்னு பார்ப்பான். சரி சொந்தக்காரன் வந்து நான் என் பாசத்தினால உனக்கு என் கிட்னியை தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ரொம்ப சந்தோஷம் ஒரு 50 லட்சம் ரூபா மிச்சம், நம்ம வந்து கிட்னியை ஓசியில் வாங்கிட்டு இவனு கூட சிரிச்சு பேசினா போதும், பெருசாக ஒன்றும் தேவையில்லை இவனுங்களுக்குலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு வடிகட்ட முட்டாளையும் வடிகட்ட முட்டாள். எப்படின்னா அவங்க அம்மாவோட சமாதிக்கு வில்ல வந்து என்ன நினச்சி வந்தாலும் தெரியல, 50 லட்சம் ரூபா மிச்சமாச்சு கிட்னி கொடுத்துட்டானுங்கன்ற அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ வந்து ஒரு சென்டிமெண்டெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க, அதெல்லாம் என் காதல் இப்படி தான் விழுந்துச்சு, நான் வந்து எனக்கு புரிஞ்சது வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். அப்பா நீ என்னதான் ஒரு கீப் வச்சிருந்தாலும் அது ஆனஸ்ட்டாக எங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டு பண்ண பார்த்தில்ல, அது எனக்கு பிடிச்சதுப்பா
ஒரு தடவை கன் எடுத்துகிட்டு வந்து என்னையே சுட பார்த்தல அத்தனை பேர் முன்னாடியே இந்த தைரியமாக நேருக்கு நேர் மோதினல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. எங்கள் அத்தை சாகணும்னு முடிவு பண்ண உடனே அது வேண்டாம்னு தடுத்து நிறுத்தாமல் அவங்கள சாக விட்டல அந்த பெண்ணியம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. இந்த மாதிரி ஒரு நல்ல அப்பா யாருக்கு கிடைக்கும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு பேசுகிறான் பாருங்க. படம் பார்த்தனவங்களும் டப்புன்னு அடிச்சிருது. ஏய் என்னடா கதையாக மாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் சோகம் என்னென்னா ஹீரோக்கு தெரியாது எல்லாரும் நம்ம கொடுக்குற காசுக்காக தான் நம்மக்கிட்ட வராங்கன்னு, பாசத்துக்காகன்னு கடைசி வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறான் அந்த பைபிளை. இந்த மாதிரி ஒரு காவியமான படத்துக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். லெட்ஸ் கோ டு தி அவார்டு செக்ஷன். தி அவார்டு நேர்மையின் சிகரம் கோஸ் டு பிரகாஷ் ராஜ். தி அவார்டு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கோஸ் டு வடிவகரசி, சி வில்லனோட அம்மா. தி கோல்ட் டிகர் அவார்டு கோஸ் டு ஹீரோயின். தி இளிச்ச வாயன் அவார்டு கோஸ் டு ஹீரோ கார்த்தி. இந்த ரோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது முட்டை பப்ஸ் தெரியும். நன்றி, வணக்கம்.